ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. சரிங்களா, ஸோ இது பகுதி ஒன், பகுதி டூ, பகுதி மூணு இருக்குது. ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக் டாபிக். ஸோ இட் இஸ் ஓகே, அதிலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, ஸோ டாபிக்குள்ளார போகலாம். டாபிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், என்னை பற்றி ஐ வாண்ட் டு சே, இது மாதிரி அன்னகடமை பற்றியும் ஐ வாண்ட் டு சே. சரிங்களா, ஸோ லெட்ஸ் கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உங்களோட அன்அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஸோ தட் யூ வில் கெட் அன்லிமிட்டட் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கோர்ஸஸ். சரிங்களா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், அவங்களோட வீடியோஸும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ நான் நேராக போங்க அன்அகாடமி ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு ரைட் சைட் பாட்டம் கார்னரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், இல்லைனா ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுன்னு இருக்கும், அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தான். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. நான் 2014 ட்ரிபிள் முடிச்சு அன்அனிஸ்டில் தென் ஹெட் அப்டேட் ஃபார் யூபிஎஸ்சி இன்டர்வியூ 2019 ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 3. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் விச் ஐ ஹட் டன் ஓவர் தி இயர்ஸ். சரியா, ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதே மாதிரி அன்லிமிட்டட் அக்சஸ் உண்டு. சரிங்களா, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோசஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் என்ன பண்ணால் நீங்கள் அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ஒரு மாதம் தான் 1400 ரூபாய், மூணு மாதம் தான் 3500 ரூபாய், 6 மந்த்ஸ்னால் 5600, 12 மந்த்ஸ் அப்படின்னா 7000 ரூபாய், 24 மந்த்ஸ் அப்படின்னா 8000. ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, சாமிங்கிற கூட நீங்கள் என்ன பண்ணால் போதும், யூஸ் பண்ணால் போதும், யூ வில் கெட் அன்லிமிட்டட் ஆக்சஸ். சரிங்களா, ஸோ 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ்ன்றது. ஸோ யூ கேன் ஓகேவா. ஸோ டாபிக்லாம் போகிறோம். ஃபஸ்ட் இன்றைக்கான டாபிக் தமிழ்நாட்டில் ஹியூமன் ஜியாகிரபி. ஸோ அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, டேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி டாபிக்லாம் அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். பார்ட் ஒன் கொஞ்சோண்டு பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது தான் என்ன, தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஆக்குபேஷனாக இருந்துச்சுங்களா. ஸோ இந்திய தமிழ்நாடு எக்கானமியில் அக்ரிகல்ச்சர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். இண்டிபெண்டன்ஸ்லேருந்து என்ன அப்படின்னா, 65% ஆஃப் த பாப்புலேஷன் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இது என்ன ஆகுது, 65% மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறைனா இது அக்ரிகல்ச்சர், வேளாண்மை துறை தான். சரிங்களா, ஸோ என்ன, அதுவும் ஊரக பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை கொடுக்கறது இந்த அக்ரிகல்ச்சர் தான். சரிங்களா, ஸோ இந்த அக்ரிகல்ச்சருக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் என்ன, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் 21% எங்கேருந்து வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது. சரிங்களா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது முன்ன பின்ன மாறலாம், பட் ஓகே. ஸோ இதில் தமிழ்நாட்டில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, பேடி, மில்லட்டு, பல்சஸ். சரிங்களா, ஸோ இது மாதிரி அதுதான் ஒரு முக்கியமான உணவு தானியங்களாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ ரைஸு, வீட்டு, இதெல்லாம் தான் பேடிங்கிறது. சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகோனட்டு, இதெல்லாமும் என்ன அப்படின்னா மேஜரான கமர்ஷியல் க்ராப்ஸ். அடுத்து ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். தமிழ்நாடோட லேண்ட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா, வந்து ஹில்ஸு, மலைகள், பிளாட்யூஸு, பிளெயின்ஸ் போன்றதெல்லாம் பல லேண்ட்ஸ்கேப் இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடோட. சரிங்களா, ஸோ அதில் சமவெளி பகுதிகள் தான் என்ன விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி என்ன, அலுவியல் சாயல் இருக்குது. இருக்குங்களா, ஸோ இது மாதிரி வந்து அலுவியல் சாயல்னால் என்ன, ஸோ இது மாதிரி வந்து ஆறு, நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நதிகள்னால் வளமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் தான் அலுவியல் சாயல்னு சொல்லுவோம். அது என்ன, பயங்கரமாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி என்ன, காவிரி பகுதிகள் தான் என்ன பயங்கரமாக வந்து வேளாண்மைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, அக்ரிகல்ச்சர் இந்த பிளாட்யூங்கிறப்ப என்னென்னா அங்கெல்லாம் வந்து மாட்ரேட்டாகவும் போகிறாகவும் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ கிளைமேட் எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி இருக்குதுன்னா, தமிழ்நாட்டோட தமிழ்நாடு எந்தரில் இருக்குது, ட்ராபிக்கல் ஜோனில் இருக்குது. சரிங்களா, 0 to 23 degrees கீழே தமிழ்நாடு வந்து ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கிறதுனால என்ன, இட் இஸ் நியரர் டு ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் அப்படிங்கிறப்ப என்ன, அதிகமான டெம்பரேச்சர் நமக்கு என்னாகும், ரிசீவ் ஆகும். தமிழ்நாட்டில் என்ன, ஆல் இந்தியா ஓகேவா, ஸோ ஒரு ஒரு வருஷம் முழுக்க என்ன அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வந்து இருக்கிறதோட கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்கும். இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து கிண்டல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். சரிங்களா, ஸோ இது மாதிரி வின்டர் சம்மருங்கிறது கிடையாது. தமிழ்நாடோட டெம்பரேச்சர் எப்படி சொல்லலாம்னா, ஹாட்டு, ஹாட்டர், ஹாட்டஸ்ட். ஸோ எப்போவுமே என்ன, தமிழ்நாட்டில் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒன்லி இங்கே என்னென்னா ட்ராபிக்கல் கிராப்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வந்து இந்த ட்ராபிக்கல் ரீஜனுக்கு ஏற்கப்பட்ட சில கிராப்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, தண்ணீரும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் வேளாண்மை. சரிங்களா, ஸோ பாசன வசதியெல்லாம் இருந்தால் தானே வேளாண்மை செய்ய முடியும். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு எங்கேருந்து ரெயின்ஃபால் வருது அப்படின்னா, வந்து
சரியா, வடகிழக்கு மான்சூன் மூலமாகத்தான் என்ன, வடகிழக்கு பருவமழை தான் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ ஓகேங்களா, ஸோ என்ன இது வந்து என்ன கொடுக்காது, தென்மேற்கு பருவக்காற்று வந்து நமக்கு மழை கொடுக்காது, ஒன்லி வடகிழக்கு பருவக்காற்று மட்டும்தான் நமக்கு இந்த மழை கொடுக்கும், சரிங்களா? ஸோ அப்போ தான் என்ன ஒரு முக்கியமான விவசாயம் வந்து அந்த டைமில் தான் ஆரம்பிச்சோம். மேஜர் கிராப்பிங் சீசன் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக என்னென்னா அக்ரிகல்ச்சர் பயங்கரமாகும். இதில் மூன்று டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க, சரிங்களா? சப்சிஸ்டன்ஸ், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். நம்ம இதில் ஊர்லலாம் இப்போ தஞ்சாவூர், திருச்சி, ஏன்னா பல ஊரில் பார்க்கக்கூடியதான் இந்த சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த இது செய்வாங்க. பிளான்டேஷன்னா என்ன, ஸ்லோப்ஸு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா, ஊட்டி, நீலகிரி போன்ற பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து டீ, காஃபி இதெல்லாம் பயிரிடுறாங்களா, அதுதான் ஹில் ஸ்லோப்ஸில் பயிரிடுறது தான் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், பிளான்டேஷன் ஒர்க்கர்னு சொல்கிறோம்ல. அடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவிரி, தென்பெண்ணை நதிக்கரையோரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு இதில் வந்து ரைஸு, பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து எள்ளு, எள்ளு செடி போடுறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மற்ற இது மாதிரி எள்ளு போன்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரைஸோடைய பயிரிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சரிங்களா? ஸோ உளுந்து, எள்ளு போன்றதெல்லாம் என்ன அரிசியோடு போடப்படும், அதான் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சரிங்களா? இதெல்லாம் முக்கியமாக தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுன்றது, TRRI அப்படிங்கிறது, ஐயா இட்ஸ் அன் இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ரைஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுது, சரிங்களா? ஸோ யார் எந்த இதுக்கு கீழே ஒர்க் பண்ணுது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே TRRI அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுது, சரிங்களா? எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆடுதுறை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ன்றது. இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இல்லைங்களா, ஸோ ஒன்றுமே இல்லை, ரைஸு, ரைஸ் பேஸ்டு கிராப்பிங், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அரிசி, சரிங்களா? ஸோ போன்ற விஷயங்களில் எப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, தண்ணீர் எப்படி கம்மியாக வந்து பயன்படுத்துறது போன்ற விஷயங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதனால தான் என்ன பல நெல்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வித்தியாச வித்தியாசமான நெல்கள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைமில் சொர்ணவரி, ஸோ அந்த டைம் அப்படின்னா வந்து சித்திரை பட்டம்ங்கிறது என்ன, சித்திரை மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நடுறது, சரிங்களா? சோவிங் எப்போ, ஏப்ரல் மேல, எப்போ வந்து கருத இருக்கிறது வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில், சரிங்களா? ஹார்வெஸ்டிங் ஆகஸ்ட் செப்டம்பர். இது என்ன மோஸ்ட்லி இது செய்வாங்க அப்படின்னா வந்து சித்திரை மாதங்கிறப்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மில்லட்ஸும் காட்டன்ஸும் தான், சரிங்களா? ஸோ இந்த ராகி, கேவரு போன்றதெல்லாம் மில்லட்ஸில் வரும், காட்டன், காட்டன் பொருட்கள். ஸோ இதெல்லாம் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் நடுவோம். அடுத்து சம்பா, இப்போ சம்பாங்கிறது நமக்கு தெரியும், ஜூலை ஆகஸ்ட்டில். சோவிங் எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் செய்வாங்க, ஹார்வெஸ்டிங் எப்போ அப்படின்னா ஜனவரி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம். எதுனா சுகர் கேனு, அதுக்கப்புறம் ரைஸு, கோதுமையெல்லாம் கூட போடுவாங்க சம்பா டைம். அடுத்து நவரை, நவரை தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன் இது, சரிங்களா? நவம்பர் டிசம்பரில் என்ன பண்ணுவாங்க, நடுவாங்க. ஹார்வெஸ்டிங் எப்போ அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில், சரிங்களா? ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, குக்கும்பர், வாட்டர் மெலன் போன்றதெல்லாம் இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நடப்படும், சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, முக்கியமாக நெல், பேடி. நெல்லுங்கிறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான உணவு தானியங்களாக இருக்குது, சரிங்களா? பொன்னி அண்ட் கிச்சடி சம்பா தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான வெரைட்டி, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெரைட்டி வந்து பொன்னியும் கிச்சடி சம்பாவும், சரிங்களா? சம்பா அரிசி சொல்கிறோம்னா அதுதானே வடிவேலு காமெடி வரும், சம்பாவில் ரம்பா அப்படின்னு சொல்லி நிண்டல் பண்ணுவாரா? ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்னா சம்பாங்கிறப்ப என்னென்னா அரிசியோட வகைகளை சொல்கிறது தான், அந்த காலம் வகை, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட என்ன தமிழ்நாட்டில் ஒரு 3 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விவசாயம் செய்யப்படுது, சரிங்களா? ஸோ என்ன எந்தெந்த பகுதிகள்லாம் மெயினாக இது பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் செய்யப்படுது. தமிழ்நாடு தான் வந்து என்னென்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகமான நெல் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம், சரிங்களா? அதன் பிறகு அதில் முக்கியமாக எங்கேருந்து அன்டிவைடட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா? ஸோ காவிரி வந்து கலக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் தான் அதிகமாக அது என்ன பண்ணப்படுதுன்னா நிலை நெல் விளைவிக்கப்படுது, ரைஸ் ப்ரொடியூசிங் ரீஜனாக இருக்குது, சரிங்களா? அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட கிரானரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பகுதியில் தான் தமிழ்நாட்டோட கிரானரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா?
அடுத்து மில்லட்டுங்கிறப்ப என்ன, ராகி, கம்பு, சோளம் போன்றது தான் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் வந்து நம்ம அவர்களோட உணவுப் பொருட்களாக எது இருக்குது அப்படின்னா இந்த பொருள் இருக்குது, மில்லட் இருக்குது, சரிங்களா? ஸோ எந்த பகுதிகளில் இது நார்மலாக விவசாயம் செய்யப்படும் அப்படின்னா, ட்ரையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் விவசாயம் செய்யணும். ஓகே, பட் கோஸ்டல் பகுதியில் இருக்க கடற்கரை ஓர பகுதிகளையும் என்ன பண்ணலாம், இந்த மில்லட்டை விவசாயம் செய்யலாம், சரிங்களா? அதில் இருக்கிறது தான் சொர்க்கம் அப்படிங்க. சொர்க்கம் தான் சோளம்ங்கிறது. எந்த பகுதிகளில் வந்து சோளம் வந்து நடுவாங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதிகளையும் கம்பம் பகுதிகளையும் சோளம் நடப்படும். ராகி எங்கே, கோயம்புத்தூர், தருமபுரி, வெல்லூர், கடலூர் போன்ற பகுதிகளில் ராகி நடப்படும். பாஜராங்கிறது ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் போன்ற மாவட்டங்களில் நடப்படும், சரிங்களா? ஸோ இந்தியா அப்சர்வ் என்ன பண்ணுது, 2018 வந்து மில்லட்டுக்கான வருடமாக இந்தியா அப்சர்வ் பண்ணுச்சு, சரிங்களா? எஃப்ஏஓ ஃபுட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, 2023 நாங்கள் மில்லட் இயரா, இன்டர்நேஷ்னல் இயரா வந்து என்னென்னா, மில்லட் வந்து சிறப்பு செய்வதற்காக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு செலிப்ரேட் பண்ண முடிவு எடுத்திருக்கோம், சரியா? அடுத்து பல்சஸ். பல்சஸ் தான் என்ன அப்படின்னா, வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இருக்கு பார்த்தீங்களா, உளுந்து, அப்புறம் பெங்கால் கிராமு, அப்புறம் இந்த பச்சை பட்டாணி, இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்புறம் குதிரைவாலி போன்றதெல்லாம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான பல்சஸ், சரிங்களா? இந்த மாதிரி புறம் உளுந்து போன்ற பொருட்கள் இதை தான் பல்சஸ்ன்னு சொல்கிறோம். இது என்ன பயங்கரமாக வந்து நமக்கு நம்ம துவரம் பருப்புலாம் இருக்குல்ல, இந்த பருப்பு வகைகள் தான் பல்சஸ்ன்னு சொல்கிறது. இதுதான் என்ன ஒரு முக்கியமான சோர்ஸாக இருக்குது, எதற்கு, ப்ரோட்டீன், சரிங்களா? ஸோ ட்ரை ரீஜனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரை ரீஜன்ஸில் தான் இந்த பல்சஸ்லாம் விளைவிக்கப்படும். ஸோ இங்கே வந்து என்ன அந்தளவுக்கு பாசன வசதி இருக்கோ இல்லையோ, ஏன்னா நல்லா விளையும், சரிங்களா? ஸோ இரிகேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் ட்ரையான பகுதிகளில் நல்லா விளையக்கூடியது. ட்ரையான பகுதியில் என்ன மில்லட்ஸும் பல்சஸும் நல்லா விளையும், சரிங்களா? சரியா, ஸோ இந்த மாதிரியான மில்லட்ஸுக்கெல்லாம் எது வந்து, சாரி, பல்சஸ்க்கு எது ரொம்ப கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மைல்டாக கூலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கோயம்புத்தூர் பகுதிகளெலாம் எப்படி இருக்கும், மைல்டாகவும் கூலாகவும் இருக்குமா, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லோ டு மாட்ரேட் ரெயின்ஃபால், ரெயின்ஃபால் என்ன ரொம்ப கம்மியாகவோ இல்லை ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்கணும், ஓகே? அங்கே தான் வந்து என்னென்னா ஒரு முக்கியமானதாக இருக்குது, சரிங்களா? இதே மாதிரி மாட்டுக்கு தீவனமாக இந்த பல்சஸ் வந்து பயன்படுத்தப்படும். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் தவிர்த்து மிச்ச எல்லா பகுதிகளையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பல்சஸ் வந்து விளைவிக்கலாம். ஓகே, சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மூன்று பகுதிகள் இது வருது. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான் என்னென்னா பெங்கால் கிராம் விளைவிப்பதில் தமிழ்நாட்டிலே லீடிங்கில் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர், சரியா? வெள்ளூர், வெள்ளூர் மற்றும் கன்னியாகுமரி என்ன ரெட் கிராம், ஓகேவா? ஸோ பெங்கால் கிராம் என்ன கோயம்புத்தூர், ரெட் கிராம்னா வந்து வெள்ளூர் மற்றும் கன்னியாகுமரி. திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி என்ன அப்படின்னா வந்து பச்சை கிராம், சரிங்களா? க்ரீன் கிராம் மற்றும் பிளாக் கிராம், ஓகேவா? ஸோ இந்த பச்சை பட்டாணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து விளைவிப்பதில் எது டாப்பில் இருக்காங்க அப்படின்னா திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி. ஹார்ஸ் கிராம்ங்கிறது வந்து இந்த குதிரைவாலி இதெல்லாம் சொல்ல முடியல, அது எங்கன்னா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதி, சரிங்களா? அடுத்து எண்ணெய், எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் தானியங்கள்னு சொல்லக்கூடிய, சரிங்களா? ஸோ இது எதுன்னா கிரவுண்ட் நட்டு, அதெல்லாம் தான் என்ன ஜிஞ்சர் லிகர், இது தேங்காய், இல்லை நிலக்கடலை, அப்புறம் சூரியகாந்தி, அப்புறம் மஸ்டர்டு, இதெல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டில் நார்மலாக விளைவிக்கக்கூடிய ஆயில் சீட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த இது வந்து என்ன உணவு தயாரிப்பு மட்டும் பயன்படாமல் பல இண்டஸ்ட்ரீஸில், பல தொழிற்சாலைகளில் லூப்ரிகண்ட்டாக பயன்படுத்து, சரிங்களா? எதற்கு தேய்க்கிறதுக்கு, வார்னிஷு, சோப்பு தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் மெழுகுவர்த்தி, அப்புறம் வந்து நம்ம தேய்க்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் வந்து என்ன மெடிசன்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸு, இவ்வா. ஸோ இது என்னென்னா கிரவுண்ட் நட் என்ன தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஆயில் சீடாக கருதப்படுது. எங்கெங்கெல்லாம் அந்த கிரவுண்ட் நட் அதிகமாக விளைவிக்கப்படுது அப்படின்னா, வேலூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இது என்ன பண்ணப்படுது அப்படின்னா அதிகமாக விளைவிக்கப்படுது, சரிங்களா? ஸோ இது எங்கன்னா தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை போன்ற பகுதிகளையும் என்ன பண்ணுறாங்க, இதை விளைவிக்கிறாங்க. ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களையும் என்னென்னா இது வந்து ஒரு மைனரான ப்ரொடியூஸாக இருக்கும். கோகோனட் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரியில் முக்கியமாக விளைவிக்கப்படுது, சரிங்களா? ஸோ ஞாபகம், கிரவுண்ட் நட் எங்கே, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில், கோகோனட் வந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில், சரியா? அடுத்து என்ன கரும்பு, சுகர் கேன், இந்த தமிழ்நாட்டோட எல்லாம். ஸோ ஒரு மேஜர் கிராஷ் கிராப்னு சொல்கிறது இட்ஸ் அன் ஆனுவல் கிராப், சரிங்களா? இது என்ன அதிகமாக தேவை அப்படின்னா அதிகமான டெம்பரேச்சரும் அதிகமான ரெயின்ஃபாலும் தேவை, சரிங்களா? ஸோ அதனால் நான் டிராபிக்கல் ரீஜனில் நல்லா டெவலப் ஆகும்,
திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் பயங்கரமாக அதிகமாக விளைவிக்கக்கூடிய பொருள் தான் இந்த சுகர் கேன். சரியா? அடுத்து காட்டன். காட்டன் தெரியும் உங்களுக்கு, ஃபைபர் அண்ட் இட் இஸ் எ கேஷ் கிராப்பு. இதற்கு என்ன, கருப்பு சாயில், பிளாக் சாயில்ங்கிறது வந்து என்ன, கருப்பு மண் ரொம்ப தேவை. அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா. அந்த காலில் வந்து பனி விழுவுறது, பனியெல்லாம் விழாமல் வார்ம் அண்ட் ஹியூமிடாக இருக்கும் இல்லையா, ஈரப்பதமும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது காட்டன். ஹியூமிட் வெதர், இந்த ஈரப்பதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து என்னென்னா இயர்லி ஸ்டேஜஸில் இருக்கணும் சரிங்களா. இதேமாதிரி ஹாட் அண்ட் ட்ரை வந்து எப்போ பயிரிடும் பொழுது ஹியூமிட் கண்டிஷன் ஆகும, ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன் எப்போ இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கருத இருக்கும் பொழுது சரிங்களா. ஹார்வெஸ்டிங் டைமில் வந்து என்னென்னா இதற்கு தேவை, ஹியூமிட் கண்டிஷன் ஆரம்பத்தில், ட்ரை கண்டிஷன் வந்து கருத இருக்கும் பொழுது சரிங்களா. இந்த பகுதிகளில் இது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் மற்றும் வைகை வைப்பார் நதிக்கரை ஓரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க மெயினாக அது பயிரிடப்படுது சரிங்களா. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பயிரிடப்பட்டாலும் அதிகமாக பயிரிடக்கூடிய பகுதி எதுனா கோயம்புத்தூர். அங்கே தான் என்ன, கோயம்புத்தூர் திருமூர் தான் என்ன காட்டன்கள்லாம் ஒரு முக்கியமான பேசாக இருக்குது சரியா. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பிளான்டேஷன் கிராப்பு, டீ, காஃபி, கேஷு, ரப்பரு, சிங்கோனா, அதெல்லாம் ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்பு சரிங்களா. ஸோ ஓகேவா, ஸோ தமிழ்நாடு என்ன இது மாதிரி டீ உற்பத்தியில், ஓகேவா, ஸோ டீ வந்து உற்பத்தியிலையும் அதில் அதிகமாக விளைவிக்கக்கூடியதுலேயும் எதற்கு ரெண்டாவதாக இருக்குது அப்படின்னா அசாமுக்கு ரெண்டாவதாக இருக்குது. அசாம் தான் வந்து டீயில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழ்நாடு. அதில் எங்கே மெயினாக எல்லாருக்கும் தெரியும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் தான் என்னென்னா டீ விளைவிக்கிறது வந்து அதான், அங்கே தான் டீ எஸ்டேட் ரொம்ப நிறையா இருக்கா உங்களுக்கே தெரியும், டீ பிளான்டேஷன் அங்கே தான் ரொம்ப நிறையா. ஸோ இந்த நீலகிரிஸ் தான் என்ன அப்படின்னா டீ பிளான்டேஷனில் ஒரு முக்கியமான பகுதிகளாக இருக்குது. காஃபி பிளான்ஸ் எங்கே குரோ ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸில் பயங்கரமாக போகுது, வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயும் அதிகமாக விளைவிக்கப்படுது சரிங்களா. ஸோ திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம் போன்ற பகுதிகளிலையும் என்னங்குது அப்படின்னா விளைவிக்கப்பட்டாலும் அதிகமாக விளைகிறது எங்கே அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட இந்த பகுதிகள் தான் சரிங்களா. ஸோ நீலகிரி தான் டீ பிளான்டேஷனில் ஒரு முக்கியமானது. காஃபி, காஃபிக்கு ஏற்காடு, கொல்லிமலை, கொடைக்கானல் போன்ற பகுதிகள்லாம் காஃபிக்காக சரிங்களா. தமிழ்நாடு என்ன இதே மாதிரி, அசாமுக்கு அசாம் தான் ஃபஸ்ட்டு டீயில், தமிழ்நாடு ரெண்டாவது. அதே மாதிரி கர்நாடகா காஃபியில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தமிழ்நாடு. அதே மாதிரி ரப்பர் பயிரிடுதலும் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெப்பர் என்ன, ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸு, கேஷ்யூ நட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த முந்திரி வகைகள்லாம் என்னென்னா கடலூரில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது சரியா. இந்த டீ பிளான்டேஷன் ஓகே, அந்த டீ பிளான்டேஷன் இது இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் டேன் டீயா அப்படிங்கிறது, தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு பிக்கஸ்ட்டு பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ் இப்போ தான் சரிங்களா. ஸோ ஹை குவாலிட்டி குளோனல் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்கஸ்ட்டு பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ் ஓகே. அதோட பிளான்டேஷன் கிட்டத்தட்ட 4500 ஹெக்டேர் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சரிங்களா. ஸோ அதை என்ன புதுசாக வந்து பேர் மாற்றி கொண்டு வராங்க, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் சரிங்களா. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், அதுதான் என்ன ஆவின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ டேன்டிங்கிறது டீ ப்ரொடியூசிங்க்கு, பால் ப்ரொடியூசிங்க்கு ஆவின் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுது சரியா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ், பார்ட் டூ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாகிரபியில் தமிழ்நாடோட ஜாகிரபி இது, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸஸ்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரியா. ஸோ தேங்க்யூ.